ஹலோ பிரதர்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் தமிழ். ஸோ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீவாண்டி ஈவெண்ட்டில் ஒரு அப்டேட்டு. ஸோ லூடோ ஈவெண்ட் வந்து வந்திருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாகுமலி மாதிரி ஒரு ட்ரெஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓசிலே எடுத்துக்கலாம். அது எப்படி நீங்கள் எடுக்கிறது தான் பார்க்க வந்திருக்கும். ஸோ இதுதான் நீங்கள் ஸ்மார்ட் தமிழுக்கு வரது ஃபஸ்ட் டைம் அப்படின்னா, மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது மாதிரி நிறைய டிப்ஸ் ட்ரிக்ஸ் அப்டேட்ஸ் வீடியோஸ்லாம் போட்டுருக்கோம், உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சின்னதாக ஒரு ஆலா கிவ்வேவும் இருக்குது. ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து ஜெயிக்கலாம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஏலாக் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை வந்து ஃபில் பண்ணுங்கள். இன்றைக்கி ஈவினிங்கில் நாளைக்கு மாதிரி உங்களுக்கு வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிவிடும், யார் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, தீபாவளி லூடோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேலண்டரில் பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது தீபாவளி லூடோ அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோ பெட்டு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது கொடுக்குறாங்க. எது கொடுக்குறாங்க அப்படின்னா A94 கிரேட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக டைமண்ட் ரோலி வாட்சர் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஆக்சுவலாக இன்றைக்கி வர வேண்டிய ஈவெண்ட்டு, மார்னிங் கொஞ்சம் லேட்டாக தான் விட்டானுங்க. ஸோ ஓகே, ரைட், பார்த்துருவோம். ஸோ தீபாவளி லூடோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் 1 ராக்கி டோக்கன் ஃபார் ரோல். ஸோ லூடோ பற்றி தெரிஞ்சிருக்கும் இல்லையா, ஸோ ராக்கி டோக்கனை ஸ்பெண்ட் பண்ணி நம்ம பண்ணலாம். ஸோ ஓகே, உள்ளே போயிடலாம், எதுக்கு வெளியேந்திரே சொல்லிக்கிட்டு. ஓகே கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டு பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூடோ விளையாடிருப்பீங்க எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த ஈவெண்ட் வந்திருக்கு. பட் அப்போ நீங்கள் வந்து டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ 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 ஃப்ரீ. ஸோ இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா 24 டேஸ் வந்து இருக்க போது. ஸோ 24 டேஸ் கைஸ், 24 டேஸ், அதெல்லாம் 10 வெப்பன் ராயலி வவுச்சரு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 10 ரோபோ பெட்டோட கிரேட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பர்மனெண்ட் கிடைக்கும், வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா A94 கன் பாக்ஸு, அது எத்தனைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணல. ஓகே ரைட். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃபியர்லெஸ் வாரியர் அப்படின்ற இந்த பண்டில், இது எப்படி எடுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ரோல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அவுட் டூ ப்ளே அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நான் உங்களுக்கு வந்து காட்டிடுறேன். மொத்தமாக 4 பொருள் இருக்கு இல்லையா. ஸோ 4 பொருள், ஒரு பொருளாக நீங்கள் 4 சூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த 2 இருக்கு இல்லையா, ஸோ +4 கொடுத்துருக்கானுங்க. +4 கிட்ட நிறுத்திங்கன்னா 2 அடி வேகமாக ஓடும், +2 கிட்ட நிறுத்திங்கன்னா 2 அடி வேகமாக ஓடும். ஸோ அவ்வளோதான் சிம்பிள், அதை விட்டு வேறு எதுவும் கிடையாது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போனஸ் கிடைக்கும், அது நீங்கள் டாப்பில் எடுத்துகிட்டு போய் வச்சிட்டிங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஸோ இது அப்படியே உருட்டிட்டு போயிட்டு அப்படியே இந்த ரெட்டுக்குள்ளே வச்சிட்டிங்க அப்படின்னா முடிஞ்சு, இல்லைனா சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ லூடோ விளாட தெரியும் இல்லை எல்லாருக்குமே, சிம்பிள் தான். டைஸை ரோல் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச காயினை சூஸ் பண்ணுங்கள், அதை சுற்ற விடுங்க, உள்ளே கொண்டு போய் டார்கெட்டில் சேர்த்துருங்க, முடிஞ்சு சொல்லி. ஸோ இது 4 நீங்கள் கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். ஓகே, இது ஸ்பின் பண்ணுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணும் அப்படின்னா அந்த ராக்கெட் வேணும். ஸோ அந்த ராக்கெட் வந்து உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோக்கனின் இன் கேம், அதாவது கேமுக்குள்ளே நம்ம கேம் விளாடுவோம் இல்லையா, கிளாசிக்கு. ஸோ கிளாசிக் ரேங்க்டு, ஆனால் கிளாஸ் கோடில் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ கிளாசிக்கு கிளாசிக் ரேங்க்டில் படிக்கும், உங்களுக்கு கிளாஸ் கோட் ரேங்க்டு மேட்சஸில் கிடைக்கும். பட் கிளாஸ் கோடில் கிடைக்காது, மன்னிச்சிக்கங்க, திருப்பி அதே சொல்கிறேன். ஸோ ஓகே, கிளாஸ் கோட் ரேங்க்டு மேட்சில் உங்களுக்கு வந்து கிடைக்காது, கிளாசிக்கு ரேங்க்டு கேம்ஸ், அதாவது கிளாசிக் ரேங்க்டு கேம்ஸில் கிடைக்கும். கிளாஸ் கோடில் கிளாசிக்ஸில் உங்களுக்கு கிடைக்காது, இப்போ சொல்லிடுறேன். அது வந்து நீங்கள் இன் கேமில் போய் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த ராக்கெட் பார்த்தீங்கன்னா அங்கே உளுந்து கிடக்கும் லூட்டு பக்கத்தில், அதை போய் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஸ்பின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராக்கெட்டு. ஸோ நீங்கள் எவ்வளோ வேணால் ஒரே நாளில் கம்ப்ளீட் பண்ணிடலாமே ரொம்ப ஈஸியாகவே. காலையிலேருந்து ஒரு 10 கேம் விளாண்டிங்க அப்படின்னா, ஒரு 10 ராக்கெட் கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னா 10 ராக்கெட்டில் பண்ண முடியாது. பட் நீங்கள் நிறைய ராக்கெட் கலெக்ட் பண்ணுறீங்க, ஒரு மேட்ச் ஒரு ராக்கெட்டை கலெக்ட் பண்ணுவோம், நம்ம எக்கச்சக்கமாக கலெக்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ இதில் ஃப்ரீ ஸ்பின் இருக்குது, ஃப்ரீ ஃபின் இதுக்கு எதுக்குடா ஃப்ரீ ஸ்பின்னு, வரதே ஃப்ரீயாக தான், இதில் இன்னொரு ஃப்ரீ ஃபின் வரேன். ஓகே ரைட், ஃப்ரீ ஸ்பின்னை போட்டுரும். ஸோ ஃப்ரீ ஸ்பின்னை போட்டோம் அப்படின்னா இது மாதிரி சுற்றும் போது நம்மளுக்கு என்ன டைஸ் விழுது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு என்ன விழப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ என்ன விழுந்திருக்கு, இது என்ன இவ்வளோ நேரம் சுற்றிக்கிட்டு இருக்கு, இதில் ஸ்கிப் அனிமேஷன்லாம் கிடையாது, இல்லை பக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ இப்போ தான் லான்ச் பண்ணானுங்க. ஓகே, ஒன்று விழுந்திருக்கு, இதில் நான் வந்து எதை ஒன்றுன்னா கூட நீங்கள் எடுத்து போகலாம், இல்லை 4 கூட அட் டைமில் எடுத்துகிட்டு போகலாம். நான் வந்து ஆக்சுவலாக இந்த 10 வெப்பன் ராயலி வவுச்சரை ட்ரை பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து அந்த இது இல்லையா எது அப்படின்னா, ஸோ ட்ராகனும் இருக்குது, அதுக்காக நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ வெப்பன் ராயலி வவுச்சரை நான் மூவ் பண்ணுறேன். ஸோ அது வந்து ஒரு ஸ்டெப் மூவ் ஆயிருக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரோலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ராக்கெட். ஸோ அது மாதிரி நீங்கள் ராக்கெட்டை யூஸ் பண்ணி ரோல் பண்ணி இதை எடுத்துகிட்டு போய் ஃபைனலாக இந்த ப்ளூ இருக்குல்ல இப்படி சுற்றிட்டு போயிட்டு அப்படியே சுற்றிட்டு வந்துட்டு மறுபடியும் இது வழியாக கொண்டு வந்து இதுக்குள்ளே வைக்கணும். ஓகேவா, இப்போ புரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ சுற்றிட்டு போயிட்டு எடுத்துகிட்டு வந்து வைக்கணும், ஓகேவா, அப்படி தான் நீங்கள் வந்து வைக்கணும். ஸோ இந்த +2 நிறுத்திங்கன்னா 2 எக்ஸ்ட்ரா ஓடும், இந்த +4 நிறுத்திங்கன்னா 4 எக்ஸ்ட்ரா ஓடும். ஸோ அது மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் கைஸ், இது ரொம்ப சிம்பிளான ஈவெண்ட் தான். பட் 4 நீங்கள் வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கலாம், 1 ரூபாய் கூட செலவு பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த லூடோ ஈவெண்ட் ஒரு பெஸ்ட் ஈவெண்ட் தான் தீபாவளிக்கு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் மேஜிக் கியூப்லாம் இருக்குது, அதில் தீபாவளி அணிவித்துருவாங்க. ஸோ வாங்கி இருக்கிற மிச்ச சின்ன சின்ன அப்டேட்ஸ்லாம் போய் பார்த்து வந்துடலாம் ஒரு ரவுண்டு.
ஓகே கைஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கேரக்டர் பற்றி தான். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேரக்டர் வந்துருக்கு இல்லையா, ஸோ கே கேரக்டர் அப்படி சொல்லிட்டு அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பென்டா ஃபிளிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரி பாட்டரோட ஸ்ட்ரிக்கு கொடுத்துருப்பாங்க, ஸ்கேட் போர்டு. அந்த ஸ்கேட் போர்டு பார்த்தீங்கன்னா மற்ற சர்வர்களை வெறும் 99 டைமண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் இவெண்ட்ல கொடுத்துருக்காங்க. பட் நம்மளுக்கு வந்து பென்டா ஃபிளிப்பு, ஸோ 1000 டைமண்டு, இது லக்கிறது தான் அப்பயும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன், ஒரு கட்டான வந்து விட்டுருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டில் இருக்குது, பட் அந்த ஈவெண்ட் வந்து லோட் ஆகலை. மேபி உங்களுக்கு நான் ஈவினிங் இல்லை நைட்டு போட மாட்டேன் வீடியோ. ஸோ நாளைக்கு மார்னிங் வீடியோவில் தான் கண்டிப்பாக அதை பற்றி இன்ஃபர்மேஷன் வந்து போடுறேன். இப்போதைக்கு அந்த கட்டணம் மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரேட்ஸில் வந்து கே கேரக்டரோட கிரேட் வருது, வெறும் 30 டைமண்ட்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் இருக்க எல்லா கேரக்டரும் இல்லை, ஸோ ஃப்ரீ ஃபயரில் இருக்க மேக்ஸிமம் கேரக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் ஊகாங் கூட பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹைவே ட்ராக் மாதிரி சின்ன சின்ன பொருள் இருக்குது. பட் ஒரு கிரேட் வந்து 30 டைமண்டு. பட் இந்த 30 டைமண்டில் உங்களுக்கு கே கேரக்டரோட பண்டில் இல்லை வேறு ஏதாவது உங்ககிட்ட கேரக்டர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து லெவல் 8 கார்டு. ஸோ கே கேரக்டர் இருக்குது, கே கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 500 டைமண்ட்ஸ் வரும். பட் நீங்கள் பாக்ஸில் வாங்குற மாதிரி இருந்தால் வாங்கிக்கலாம். பட் உங்களுக்கு லக் இருக்குது அப்படின்னா இந்த பாக்ஸ் வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரோ எனக்கு லக்கே இல்லை ப்ரோ அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அந்த டைமண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ கே கேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கே கேட்டருக்காக ஒரு கேப் ஒன்று விட்டுருக்கானுங்க, பார்க்குறது நல்லாயிருக்கு. பட் ஓகே நல்லா ரொம்ப நல்லா இல்லை, ஆவரேஜாக இருக்குன்னு சொல்லலாம். பட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஏன்னா இது மாதிரி கேப்லாம் சும்மா இருக்கும், கொஞ்ச நாளைக்கு பார்த்தீங்கன்னா கம்முன்னு இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஃபேமஸ் ஆகிடும், எதுக்கு ஆகுது எப்படி ஆகுதுனே தெரியாது. ஸோ அது மாதிரி ரீசன் தான். ஸோ ஓகே இந்த கேப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். பட் கோல்டன் வித் கோல்டன் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, நார்மல் கேப் மாதிரி இல்லாமல் சூப்பராக இருக்குது. கே கேட்டருக்கு மட்டும் ஸ்பெஷலாக. ஓகே அதை பற்றி இன்ஃபர்மேஷன், அது வந்து 300 டைமண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஓகே நம்ம அடுத்து பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, பட் இந்த வீடியோவில் நான் லிமிட்டடாக தான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு அசன் தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரூக்கி பெட்டரோட டாப்அப் வந்திருக்கேன், ஆக்சுவலாக வேறு சர்வரில். ஸோ ஆல்ரெடி இந்த டாப்அப் இருக்குன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து 1 டைமண்டில் பார்த்தீங்கன்னா ரூக்கி பெட் வந்து கொடுக்குறாங்க. 300 டைமண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூக்கி பெட்டோட இது கொடுக்குறாங்க, என்னென்னா ஸ்கின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 டைமண்டுக்கு பேட் கொடுத்ததுலேருந்து நம்மளுக்கும் இப்போ வாய்ப்புகள் இருக்குது 1 டைமண்டில் ரூக்கி பெட் கொடுக்குறதுக்கு. பட் அது வந்து 100% ஏதாவது 50-50 தான். ஸோ 50% உங்களுக்கு 1 டைமண்டில் வரும், 50% உங்களுக்கு வந்து 100 டைமண்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மற்ற சர்வரில் 100-140 தான் கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க, நம்மளுக்கு அதில் தான் கொடுப்பானுங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம். 1 டைமண்ட் வந்தால் ரொம்ப சூப்பராகும், கரெக்டாக ஒன்றும் நல்லவனாலாம் கிடையாது. அதுவும் இல்லாமல் இந்த பெட்டோட பவர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம ஒரு இப்போ ஆலாக்கு யூஸ் பண்ணுறோம், ஆலாக்கில் சார்ஜிங் டைம் இருக்கும் இல்லையா. ஸோ ஒன்ஸ் நம்ம அதை பவர் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சார்ஜ் ஆகிற டைம் இல்லையா, அந்த சார்ஜிங் டைமை வந்து இந்த பெட் வந்து டிக்ரீஸ் பண்ணும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டோட பவர். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்மார்ட் டைமில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் வீடியோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன் கைஸ். டடா, பை பை, பீஸ் அண்ட் நவீனி சவுட். டடா, டிஸ்கிரிப்ஷனில் ஆலாக் ஃபார்ம் இருக்குது, மறக்காமல் ஃபில்அப் பண்ணுங்கள். ஓகேவா, பாய்.